ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே நேரிடம் அப்பார்வதீபதையே ஹரஹர மகாதேவதன் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஆலய வழிபாடு ஆன்மா லயப்படக்கூடிய ஆலய வழிபாடை நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான கட்டங்கள் ராசி கட்டங்கள். இந்த ராசிக்குண்டான அதிபதி ராசிகளை 9 பிரித்த பாதங்கள் நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்தை பற்றியும் ராசியை பற்றியும் நம்ம ராசி பலன்களில் நம்ம பார்ப்போம். தினத்தை பற்றிய சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம். அந்த நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கு அதற்குண்டான சிறப்புகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாங்க குறிப்பு. அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷ ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பாதி விஷயங்கள்ல ரொம்ப தெளி தெளிவா இருந்துட்டு இருப்ப. சில விஷயங்கள்ல பார்த்துட்டுனா ஏன் மத்தவா என்ன இப்படி பேசினா, ஏன் எப்படி நினைப்பா, அவ எப்படி நினைப்பா, அவ எப்படி நினைப்பாங்கிற பல்வேறு எண்ணங்கள் மனசுல தோணிட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள்ல அவளுக்கு தேவையான சில உதவிகளை செய்து நம்மளை பத்தி நன்னா பேசலையேங்கிற ஒரு சில மன வருத்தங்கள் யதார்த்தமா சில பெண்களுக்கு இருக்கும். கவலையே பட வேண்டாம், நீங்க என்ன செய்யறோளோ அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்மளுடைய முயற்சியை மட்டும் செஞ்சா போதும், பலன் நிச்சயம் பகவானா தருவார். அதே போன்று பல்வேறு துறைகள்ல சாதிக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் கொண்டவாளுக்கு அந்த சாதனைக்குண்டான அற்புதமான நேரம், முயற்சிகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலா இருந்தாலும் ரொம்ப அழகா பேசி தீர்க்கிறதுக்குண்டானதா இருந்துட்டு இருக்கும். இடம் பொருள் பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு நல்லபடியா கிடைக்கும். முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும். அஷ்டம சனியிலான சில கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாத, ரொம்ப அழகா வாழ்க்கைனா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகா தெல்ல தெளிவா அதை தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முயற்சிகள் நல்ல பலிதம், தெய்வாதீனம், திருமண காரியங்கள் நலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். ஒரு வேலைன்னு பிரயாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். பணத்தை கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது பொருளை கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது சற்று கவனமா இருக்கணும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமா படித்தவாளுக்கு, தொழிலில் இருக்கிறவாளுக்கு, வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்காக தேடின்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிஷபராசி என்பர்களுக்கு காரிய அனுகூல்யமா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவா நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். பிரயாணங்கள் வெற்றியை தரும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை பண்ணுவேன். மனசுல நினைச்சுட்டு இருக்க கூப்பிட்டுருவான், அவளை பத்தி தான் சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன், நேரில் வந்து நிற்பான். யாரையாவது மனசுல திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது உடனே கூப்பிட்டுருவாவா, கனவுல கண்டதெல்லாம் பலிதமாகும்.
சொன்ன வாக்கு அப்படியே நடந்துடும். வாக்கு பழிதம் உண்டு. தொழிலுக்காக பிரயாணம் செஞ்சுருக்கிற தொழிலுக்காக பிரயாணம் செஞ்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யமான பலன்கள் வந்து சேரும். மன திருப்தியும் நிம்மதியும் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றியை தரும். பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இடம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இட சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மன நிம்மதிகள் கூடி வரும். எண்ணற்ற சில பயன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள்ல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா பண வரவுகள் அதிகரிக்கக்கூடியதா இருந்துருக்கும். சில நேரங்கள்ல செலவுகளும் கூடி வந்துடும். இப்பதான் சம்பாதிச்ச மாதிரி இருக்கு, என்னடா செலவா எடுத்தேன்னு பல நேரங்களில் யோசிப்பா. பெண்கள் குடும்பத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் பல்வேறு சிந்தனைகள் மனசுல தோணும். கணவருடைய வியாபாரத்தை பற்றி பல நேரங்களில் மனசுல சிந்திச்சுண்டு பூஜை புனஸ்காரம் தெய்வீக வழிபாடு வீட்டில் மகாலட்சுமி பூஜை போன்ற பல்வேறு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்வேல் நிச்சயம் அதற்குண்டான பலன்கள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகள் தீர்ந்துடும். ஒரு அம்மா என்கிட்ட கேட்டா, ஏன் என்னுடைய ஆத்துக்காருக்கு உடல் ஆரோக்கியம் நன்னா இருக்குமா, நான் தீர்க்க சுமங்கலியா இருந்துருப்பேனா, அவர் என்னைக்கும் நன்னா இருந்தா தான் நான் நன்னா இருப்பேன், கவலைப்பட வேண்டாம். அதை சொன்னேன், அம்மா கவலையே பட வேண்டாம், உங்க பக்தி நிச்சயம் நடக்கும். நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்லப்பட்ட பல்வேறு பூஜைகள் சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலி பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு சொன்ன, அந்த மாதிரி வேண்டின காரியம் நிச்சயம் பலிதத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பரிசுகள் வந்து சேருன்ற தினத்தில் பாராட்டுதல்கள் குவியும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய பேருக்கு மனசுல நினைச்ச காரியம்லாம் நடக்காது. ஒரு சில பேருக்கு தான் மனசுல நினைச்சோன்னு ஒரு காரியம் நடக்கும். குழந்தையிலிருந்தே இப்ப பெரியவங்கள்லாம் சொல்லுவா, சாதிக்க பிறந்திருக்கானோ நம்ம, அந்த மாதிரி யாரை பார்க்கணும்னு நினைச்சா உடனே பார்த்துடும். இந்த தொழில் செய்யறதுல வெற்றி அடையும் நினைக்க அப்படியே வெற்றி அடையும். முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும். திருமண காரியங்கள் கூடி வரும். வேலை வாய்ப்புல வெற்றி கிடைக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல யோகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 உகந்த எண். சித்தர்கள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லாபங்கள் கூடி வரும். பண வரவுகள் வரும். லோன் எதிர்பார்த்தவா, ஹோம் லோன், பர்சனல் லோன், பிசினஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் காரியம் அனுகூல்யமாகும். நல்ல லாபகரமான விஷயங்கள் வந்து சேரும். ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கிறோம். ஃபாரெக்ஸில் இருக்கிறவாள்லாம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது விசேஷம். வெஜிடபிள் சம்பந்தமா ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவா, பழமுதற் நிலைய மாதிரி வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் லாபங்கள் கூடி. விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம். புதிய இடங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாத நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய லாபங்கள் உண்டு. லாபத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வேலை மாற்றம் நிச்சயம் வந்து சேரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் சேர்ந்திருக்கும். பேச்சு வழக்கில் இருந்தக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் தீர்ந்து ஒற்றுமைகள் கூடி வரும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் தேடி வரும். பிறரை பற்றி ஏதேனும் பேசும்பொழுது 1-2 முறை பேசி பார்த்து யோசிச்சு பேசிக்கிறது நல்லது. கோவப்பட்டு பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிவேகம்
குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரங்கள் அனுகூல்யம் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துல முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்களையும் நல்ல நல்ல நபர்களையும் சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். துளாராசி என்பர்களுக்கு மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் நல்லபடியா அமையும். கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். பயணியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. வெற்றி ராசி என்பர்களே, விசாரண நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள் உண்டு. மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் நன்மை பயக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். எங்கேயும் வெளியில் போயிட்டு பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பேச்சும் பேச்சில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமும் மற்றவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விசேஷங்களில் கலந்துப்பேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பதவி புகழ் கிடைக்கக்கூடிய நாள். தொழிலில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். வேலையில் உயர்வுகள் எதிர்பார்த்தவாளுக்கு உயர்வுகள் கிடைக்கும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவா, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துருக்கவாளுக்கு தெய்வாதீனமாக வரக்கூடிய காலங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மனதில் பயம் போயிடும். நன்மைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்று தரும். அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாகும். வியாபாரங்கள் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் உண்டு. வீட்டருகாமில் இருந்தக்கூடிய இடம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துல நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரக்கூடியதாக, மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகும். இடம் விட்டு இடம் மாறும். கஷ்டங்கள்ல இருந்தவாளுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ரொம்ப நாளாக மனசில் நினைச்சிட்டு இருக்க விஷயம் தடையா எடுத்தேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கெல்லாம் அந்த வருத்தங்கள் தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. மகராசி என்பது உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மனசில் குழப்பங்கள் இருந்தால் கவலையே படவாந்தால் மத்தியானத்துக்கு வேணும். அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துவிடும். இன்றைய மாலை தினத்தில் நல்ல செய்திகள்லாம் வரும். முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம், ஆஞ்சநேயர் ஆலயம், நவகிரகங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது மனக்குறைகள் தீர்ந்து நிம்மதி பெறும். மன திருப்திகள் கூடி வரும். பிள்ளையாரை வணங்குறது மன திருப்தியை கொடுக்கும். இப்போதான் தெரியும் யார் நல்லவா யார் எதிர்மறையானவாருங்கிற விஷயங்கள்லாம் மனசில் உணரக்கூடியதாக இருந்துருக்கும். மகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலிதத்தை தர தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் எல்லா வீட்லையும் இருக்க மாட்டி யதார்த்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் பெருசாக அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முந்தி நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். அதில் நல்ல விஷயத்தை எடுத்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. அன்னதானம், உங்களால் முடிஞ்ச உதவிகள், ஆலயங்களுக்கு சென்று வருது, தெய்வ நம்பிக்கை, தெய்வீகத்தனமாக எல்லாம் பண்ணும்போது நல்ல 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 பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும். அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியம் நன்மையாக முடிஞ்சும். சில நேரங்களில் சில சில அச்சம் இருக்கும், சில சில பயம் இருக்கும். ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியது, எண்ணிய முடிதல் நிச்சயமாக நடக்கும். நல்ல வெற்றிகரங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமான உதவிகள் வரும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். இப்போதான் ஒரு சில காலகட்டமாக ஓரளவுக்கு நன்னா இருக்கிற மாதிரி மனசில் தோணிட்டு இருக்கும், அது அப்படியே இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றியை தரும்.
எடுத்த காரியங்கள் லாபத்தை தரும், பண வரவுகள் கூடி வரும். இந்த தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தினமும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல மன நிம்மதியும் மனதில் தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடிய பலிபீடம், ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய பலிபீடத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஆன்மீக தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மன அமைதி, மன தெளிவு. எந்த இடத்துல மன அமைதி கிடைக்கிறது? மனசுல நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கும் போது அந்த மன அமைதி நம்மளை விட்டு போயிடுறது. நிறைய விஷயத்தை டெலீட் பண்ணணும். எப்படி கம்ப்யூட்டர்ல டெலீட் பண்றோம் அந்த மாதிரி டெலீட் பண்ணணும். அந்த டெலீட் பண்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான இடம் ஆலயம். ஆன்ம லயப்படுவது ஆலயம். அந்த ஆலயத்துல அஷ்டபலி, அதாவது கோயிலை சுத்தி இருக்கும் பாத்திருப்பில் அஷ்ட பலி பீடங்கள் இருக்கும். எதற்காக இது வச்சிருக்கான்னு தெரியாது. இந்த பலிப்பீடம் பார்த்துட்டோம்னா சுவாமியினுடைய பாதம் மாதிரி, சுத்தீரும் பார்த்துட்டோம்னா தாமரை இதழ்கள் பார்க்க முடியுது. பலிப்பீடம் ஆலயத்தை சுத்தி 8 இடத்துல வச்சிருப்பா. அக்னி, வாயு, நிருதி, இந்த மாதிரி 8 இடங்கள்ல, குபேரர், ஈசான்யம் சொல்ற வாயு, 8 இடங்கள்ல இதை வச்சிருப்பா. அப்படி ஒவ்வொரு பலிப்பீடத்துக்கிட்டையும் போய் நம்ம காம, குரோத, மத, மாச்சரிய, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா துர்குணங்களையும் அந்த இடத்துல விட்டுடணும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போற மாதிரி அந்த இடத்துல நின்று எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதுகள்லாம் போகணும். ஆலயங்களில் பார்த்துட்டோம்னா முதல்ல பலிபீடத்துக்கு நைவேத்தியம் பண்ணது தான் உள்ளேயே பண்ணுவா. நீங்க பார்த்துருப்பேன், முதல்ல பலிபீடத்துக்கெல்லாம் போட்டுவிடும். கேரளாலாம் நிறைய அந்த மாதிரி நடக்கும், பார்த்துருப்பேன். கடைசியில சுத்தி வரப்போ நந்தி கிட்ட ஒரு பலிபீடம் இருக்கும். அம்பாள் கோயில்ல சிம்மத்துக்கிட்ட ஒரு பலிபீடம் இருக்கும், அதான் மூல பலிபீடம்னு பேரு. அந்த இடத்துல நிற்கும் போது நம்மளுக்கு இந்த எந்த இடத்துல இந்த அகங்காரம், நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்டது, நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விட்டோமோ, திருப்பி நான் நந்தி கிட்ட இருக்கக்கூடிய பலிபீடத்துல நமஸ்கரணம் பண்ணும் பொழுது, சரணாகதி அடையும் பொழுது மன நிம்மதி வந்துடும். எப்படி ஒரு மனசுல எல்லா விஷயங்களும் போட்டு குவித்துண்டு அத வெளியில விடணும், அதுல கெட்டதுகள்லாம் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் போய் நன்மைகள் வந்துடும், அதெல்லாம் டெலீட் ஆகும். அதுதான் பலி பீடம். பலினா அழிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்டதுகள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறந்த ஆலயம். அந்த ஆலயத்துல பலிபீடத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனசங்கடங்கள்லாம் பலிபீடத்துக்கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லா கஷ்டங்களும் என்னை விட்டு போயிடுத்து, கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லா கஷ்டமும் போயிடுத்துன்னு இந்த மனசுக்குள்ள நீங்க ரிப்பீட்டா சொல்ல 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 மன நிம்மதி கொடுக்கக்கூடிய பலிப்பீட வழிபாடு. இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல பலிப்பீட வழிபாடை பத்தி நம்ம பார்த்தோம். இது பயனுள்ள சில தகவல்களா இருக்கும். இந்த தகவல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்து இறை அடியில் தாழும் பாணவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி.